வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நைன்ஜி தமிழா சேனல். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க இல்லை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் கீழே வந்து ரெட் கலர் சிம்பிள் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பனியன் கிளாத் இருக்குது இல்லையா, அதாவது ஃபன் கிளாத்துன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம தையல் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா தையலை விழாது, ஒரு மாதிரி வெள்ளாத்தியாக போயிடும், இல்லைனா தையல் விழாமல் அப்படியே வந்து நின்றுக்கிட்டு வந்துடும். இது இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இழுக்கிறது தான் வந்து பனியன் கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சுடிதாருங்களே எடுத்துகிட்டு கையெல்லாம் வந்து ஜாயின் பண்ண முடியாமல் அதை போடாமல் கூட வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கிளாத்தில் வந்து நம்ம தையல் போடும்போது அது நிற்கவே நிற்காது. இதில் எப்படி ரொம்ப சிம்பிளாக வந்து ஈஸியாக வந்து தையல் போடலாம் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தையல் போடுறது இந்த மாதிரி ஒரு பேப்பரை எடுத்துக்கலாம். எந்த பேப்பர் வேணாலும் இருக்கலாம், நியூஸ் பேப்பர் எது வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த பேப்பர், நியூஸ் பேப்பர்னு கிடையாது, எது வேணாலுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நாம் ரெண்டாக மடிச்சுக்கலாம். நம்ம பனியன் கிளாத் தைக்கும் போது இந்த மாதிரி பேப்பர் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு தைக்க வைக்கிறது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இதே போல நான் இன்னொன்று எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பேப்பர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பனியன் கிளாத்தில் தையல் போடும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவைக்குமே ஒரு பேப்பர் நம்ம வச்சுக்கலாம். பேப்பர் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம மடித்து கூட ஒரு தையல் போட ஆரம்பிக்கலாம். இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் தையல் போட்டிருக்கேன், பின்னாடி வந்து பேப்பர் கொடுத்துருக்கேன். தையல் வந்து பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக அழகாக வந்து விழுந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். இப்போ நம்ம அந்த பேப்பரை வந்து பிரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு பனியன் கிளாத்துக்குமே வந்து இந்த மாதிரி பேப்பர் கொடுத்து நீங்கள் தையல் போடும்போது உங்களுக்கு தையல் வந்து கரெக்டாக விழுந்துடும். பாருங்கள் தையல் எவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பராக வந்து தையல் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லூப் அடிக்கலை, எதுவுமே செய்யலை, அவ்வளோ அழகாக வந்து தையல் விழுந்திருக்குது. இந்த சைடுமே பாருங்கள் ரொம்ப சூப்பராக தெளிவாக இருக்குது பாருங்கள் தையல். பனியன் கிளாத்தில் நீங்கள் இந்த மாதிரி தையல் போடுறதுங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப ஈஸியான ஐடியா தான், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். தெரியாமல் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த ஐடியா. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டிப்ஸ் அப்படி என்னன்னு பார்த்திங்கன்னா தையல் மெஷினில் இந்த தையல் மெஷின் இருக்குது இல்லையா, இதில் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் இருக்குது பாருங்கள். இது வந்து தான் நம்ம பனியன் கிளாத்தை யூஸ் பண்ணும்போது இந்த இடத்த தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பனியன் கிளாத்தில் தையல் ஓடலை அப்படின்னா நம்ம வந்து நல்லா லூஸ் பண்ணிக்கணும். தையல் வந்து நம்ம மற்ற மிஷினுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது திரும்பவும் இதை வந்து டைட் பண்ணி விட்டுக்கணும். பனியன் கிளாத்துக்கு மட்டும்தான் இது இந்த இடத்த வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இதை நம்ம வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணுறது மூலயமா பனியன் கிளாத்தில் வந்து தாராளமாக தையல் போடலாம். இது வந்து நீங்கள் பனியன் கிளாத் எடுத்துட்டீங்க தைக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இதில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா நீங்கள் இது பண்ணக்கூடாது, அப்புறம் தையலில் வந்து மிஸ்டேக் வரும். பனியன் கிளாத்துக்கு நீங்கள் இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் நீங்கள் சாதா தையல் ஓட்டும்போது இதை வந்து டைட் பண்ணி விடணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். மற்றபடி வந்து உங்களுக்கு நார்மலாகவே இந்த பெடல் போட்டு நீங்கள் வந்து ஓட்டலாம். நியூஸ் பேப்பர் வந்து கீழே கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து எதுக்காக நியூஸ் பேப்பர், இந்த நியூஸ் பேப்பர் கீழே கொடுத்து மேலே எப்படி கிளாத்து எதனால் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது இல்லையா பல்லு, இந்த பல்லு வந்து பனியன் கிளாத்தை வந்து நகர்த்தாது, அதுலேயே வந்து லைட்டாக மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் கொடுக்குறோம். இப்போ இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் கொடுத்து நம்ம வந்து ஓட்டும்போது பார்த்திங்கன்னா இந்த பல்லு வந்து ஈஸியாக நகரும், அதனால் நமக்கு வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பெரும்பாலான பேர் வந்து பனியன் கிளாத்து தைக்காதுங்கிறதுனாலே வந்து எடுக்கக்கூட மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெட் கலர் சிம்பிள் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.